வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியரை அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நீடிக்கும் நிலையில் அவரது ஆட்சியின் முக்கிய செயற்திட்டங்கள் என்ன என்பதை ஆராய்கிறது பிபிசி சிரிய அரசு எதிர்ப்பாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள அலப்புவாசிகளின் உணவு கையிருப்பு வேகமாக கரைவதாக ஐநா அச்சம் இரண்டரை லட்சம் மக்கள் பாதிக்கப்படலாம் என்று எச்சரிக்கை தைவானின் கனவு விரிவடைகிறது மலிவு விலையில் செயற்கைக்கோள் ஏவும் தொழில்நுட்பத்தை வளர்ப்பதில் தைவான் தீவிரம் அமெரிக்காவில் அரகானில் போர்ட்லாந்து நகரில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டத்தை அடக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளையும் ரப்பர் தோட்டாக்களையும் பயன்படுத்தியுள்ளனர் இந்த போராட்டங்கள் நியாயமற்றவை என்றும் ஊடகங்களே அவற்றை தூண்டியதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் அதேவேளை பல வாக்குறுதிகளை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியுள்ளார் ஆனால் அவற்றை அவரால் நிறைவேற்ற முடியுமா தேசத்தின் தலைநகரும் அதிகார மையங்களும் காங்கிரஸ் நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளையும் குடியரசுக் கட்சி கட்டுப்படுத்துகின்ற நிலையில் அதிகூடிய அதிகாரமிக்க மிக்க அதிபராக திகழ்வதற்கு டொனால்டு ட்ரம்புக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது மக்களவையின் தலைவர் பால் ராயனை டொனால்டு ட்ரம்ப் நேற்று சந்தித்தார் ட்ரம்ப்புடனான முன்னைய பிரச்சனையுடனான உறவுகளை மறந்து அவருடன் நெருக்கமாக சேர்ந்து செயற்படத்தான் தயாராக இருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் நீங்கள் இதுவரை பார்த்திராத ஆளுமை மிக்க வெற்றிகளில் ஒன்றை ட்ரம்ப் பெற்றிருக்கின்றார் அமெரிக்க மக்களுக்கான முன்னேற்றமாக அந்த வெற்றியை மாற்ற நாங்கள் முயற்சிப்போம் ஆகவே புதிய அதிபரின் முன்னுரிமை நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகின்றன அவர் அதனை காட்டினார் உள்ளூர் நகரங்களை சீரமைக்க உள்ளோம் எமது பாலங்கள் சுரங்கங்கள் விமான நிலையங்கள் பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகளை மேலா போகின்றோம் எமது உட்கட்டமைப்பை புனரமைக்க இருக்கின்றோம் குலைந்து போயிருக்கும் அமெரிக்காவின் உட்கட்டமைப்பை மீள கட்டமைப்பதன் மூலம் அவரால் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தவும் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தவும் முடியும் ஆகவே அவரது உள்ளூருக்கான திட்டங்கள் என்ன வணிகங்களுக்கான விதிகளை குறைத்தல் எங்கும் வரிகளை குறைத்தல் மற்றும் குடிவரவை குறைத்தல் மெக்சிகோவின் எல்லை முழுவதற்கும் நீளமான தடுப்புச் சுவரை கட்டப்போவதாக அவர் கூறியிருந்தார் அது கொஞ்சம் கஷ்டமான இலக்கு அதிகாரமுள்ள அடுத்த இடம் உச்சநீதிமன்றம் டொனால்ட் டிரம்புக்கு அங்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அவரது வெளிநாட்டு கொள்கை என்ன கூட்டணி நாடுகளை பாதுகாப்பதற்கான நேட்டோவின் கூட்டு பொறுப்பை அவர் மதிப்பாரா ரஷ்ய அதிபர் பூட்டினுடனான அவரது உறவு எப்படி இருக்க போகின்றது பதவிக்கு வரும் ஒவ்வொரு அதிபரும் ரஷ்யாவுடன் இணைந்து செயல்படுவதற்கான ஒரு திட்டத்தை அமல்படுத்த முயற்சிப்பார்கள் ஆனால் ரஷ்யா தான் பின்னர் ஏமாற்றங்களை ஏற்படுத்திவிடும் பிரச்சார காலத்தில் தன்னோடு நின்றவர்களுக்கு தனது ஆட்சிக்குழுவில் ட்ரம்ப் இடம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நியூயார்க்கின் முன்னாள் மேயர் ரூடி ஜூலியானி கவர்னர் கிறிஸ் கிறிஸ்டி மற்றும் முன்னாள் சபாநாயகர் நியூட் கிங்ரிச் ஆகியோர் இதில் அடங்குவார்கள் ஆனால் யாருக்கு மிக உயரிய பதவி கிடைக்கும் என்பதெல்லாம் இன்னமும் தெரியவில்லை டொனால்ட் ட்ரம்பின் பதவியேற்பு தினத்துக்காக இப்பொழுதே மேடை கட்ட தொடங்கிவிட்டார்கள் ஒரு வேட்பாளராக அவர் நிறைய வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார் அவற்றில் சிலவற்றை நிறைவேற்ற முடியாதும் போகலாம் ஆனால் அவர் நிறைந்த அவிலாசையுடன் இருக்கின்றார் தனது மகத்துவத்தை நிலைநாட்டுவது மற்றும் அமெரிக்காவின் உட்கட்டமைப்பு ஆகியவை அவரது முன்னுரிமை திட்டங்களாக இருக்கும் அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் ஆப்கானின் மசாரி ஷெரீப் நகரில் ஜெர்மனிய துணை தூதரகத்தில் வியாழனன்று இரவு நடத்தப்பட்ட தற்கொலை கார் குண்டு தாக்குதலில் குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக தாலிபான் உரிமை கோரியுள்ளது ஐநாவின் தகவல்களின்படி அரபு வசந்த போராட்ட இயக்கம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் மத்திய கிழக்கு பிராந்திய வளர்ச்சியில் அறுநூற்று பதினான்கு பில்லியன் டாலர்கள் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது துனிசியாவில் ஆரம்பமான இந்த கிளர்ச்சி நான்கு நாடுகளின் தலைவர்களை வீழ்த்தியதுடன் லிபியா சிரியா மற்றும் ஏமனில் போர்களை உருவாக்கியது குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள சிரியாவில் சுமார் இரண்டரை லட்சம் மக்கள் உணவு உதவிகளை எதிர்பார்த்துள்ளனர் முற்றுகைக்கு உள்ளாகியிருக்கும் அலப்போவில் மீதமிருந்த பொருட்களும் முடிந்துவிட்டதாக ஐநா கூறுகிறது சரக்கு வாகனங்கள் வராவிட்டால் அடுத்த வாரத்துக்கு பொருட்கள் இருக்காது என்றும் அது எச்சரித்துள்ளது சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் அலப்போ நகரின் கிழக்கு பகுதியில் இரண்டரை லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்கள் அரசின் முற்றுகைக்குள் சிக்கியிருக்கும் உள்ளோர் உதவிகளை நம்பியே உள்ளனர் அங்கு காயப்பட்டுள்ளோரை வெளியே கொண்டு வரவும் சிக்கியுள்ளோருக்கு பொருட்களை வழங்கவும் அனுமதி அளிக்குமாறு ஐநா தொடர்ந்து கோரி வருகிறது ரஷ்யாவின் ஆதரவுடன் நடைபெற்ற வான் தாக்குதல்கள் இடைநிறுத்தப்பட்டாலும் தரையில் சண்டை நடப்பதால் உதவி வாகனங்கள் அங்கு செல்ல முடியாத சூழல் உள்ளது ஜன நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் வான் வழியாக பொருட்களை வழங்குவதும் சரியாக வராது கடந்த ஜூன் மாதம் கிழக்கு அலப்போவுக்கு சென்ற ஐநாவின் உதவி பொருட்கள் தீர்ந்து போகும் நிலையில் உள்ளன அடுத்த வாரம் விநியோகம் செய்வதற்கு எதுவும் இருக்காது உதவி தேவைப்படும் பல குடும்பங்களுக்கு கடந்த பல வாரங்களாக எதுவும் கிடைக்கவில்லை

அடிப்படையில் தற்போதைய அரசு சிரியாவில் நடைபெறுகின்ற விஷயங்கள் தொடர்பில் ரஷ்யாவுக்கு முழு சுதந்திரத்தை அளித்திருக்கிறது புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பவர் அதை அனுமதிக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம் கடந்த வாரம்தான் ஐநா சிக்கியுள்ளோருக்கு உதவிகளை வழங்குவது தொடர்பில் அங்கு மோதலில் ஈடுபட்டுள்ள பல் தரப்பினருக்கு மீண்டும் ஒரு திட்டத்தை முன்வைத்துள்ளது ஆனால் உதவி வழங்கும் அமைப்புகளோ சிரிய அரசும் எதிர்தரப்பும் தொடர்ச்சியாக முன் நிபந்தனைகளை விதித்து வருவதாக கூறுகின்றார்கள் விண்ணாய்வுத்துறை என்பது பல நூறு கோடி டாலர் வர்த்தகமாக வளர்ந்துள்ளது இணைய தொடர்பு முதல் விஞ்ஞான ஆய்வு வரை பலவற்றுக்கு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் தேவை அதிகரித்து வருகிறது இதில் ஈடுபட தைவான் விரும்புகிறது ஆனால் அதன் நீண்டகால எதிரியான சீனாவின் தடைகளை அது எதிர்கொள்கிறது ஆனால் தற்போது ஆய்வாளர்களின் குழு ஒன்று தைவானை வெண்வெளி வர்த்தகத்துறையில் துறையில் வளர்க்க துவங்கியுள்ளனர் தைவானே தயாரித்த முதல் செயற்கைக்கோள் இது ஆனால் இதன் பயணம் இப்போதைக்கில்லை அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் இந்த ஆண்டின் துவக்கத்தில் விண்ணில் இது ஏவப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியிருக்கக்கூடிய அதே ரக ஸ்பேஸ் எக்ஸின் ராக்கெட் ஒன்று சென்ற மாதம் வெடித்து சிதறியதால் இதன் பயணம் தள்ளிப்போனது அமெரிக்க ஏவு வாகனங்களை நம்பியிருக்காமல் தனது சொந்த ஏவு வாகனத்தை உருவாக்கும் தைவானின் திட்டம் சில ஆண்டுகளுக்கு முன் கைவிடப்பட்டது சீனா என்ன நினைக்குமோ என்பதனாலேயே அப்படி நடந்ததாக பலர் நம்புகிறார்கள் ஆனால் மேம்பட்ட ராக்கெட் ஆய்வு மையத்தில் இருக்கும் ஆய்வாளர்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை தைவானின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமாக தாங்கள் மாற வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் நாசாவில் நீண்ட நாட்கள் பணியாற்றிய விஞ்ஞானி உதவியோடு பல சிறிய மற்றும் நடுத்தர ரக ராக்கெட்டுகளை அவர்கள் ஏற்கனவே வெற்றிகரமாக வானில் ஏவியுள்ளனர் தற்போது அவற்றை விட பத்து மடங்கு வலிமை மிக்க ஏவு வாகனத்தை உருவாக்குவதில் ஈடுபட்டுள்ளனர் அதன் மூலம் சிறு மற்றும் குறு செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதைக்குள் செலுத்துவது இலக்கு இராணுவத்திற்கு இதில் தொடர்பில்லை என்று வலியுறுத்தும் இவர்கள் தைவானின் தொழில்நுட்பத் திறனையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதே நோக்கம் என்கிறார்கள் எங்களிடம் எல்லா இருக்கின்றன மற்ற நாடுகளின் உதிரி பாகங்களை நாங்கள் தான் தயாரித்து உதவியிருக்கின்றோம் மேலதிக நிதியுதவியும் ஆட்பலமும் ஒதுக்கினால் இங்கேயே எங்களால் அவற்றை முழுமையாக தயாரிக்க முடியும் அது சிலருக்கு பேராசையாக தோன்றக்கூடும் உலகின் மேம்பட்ட தொழில்நுட்ப உதிரி பாகங்கள் பலவற்றை தயாரிக்கும் தீவான தைவானால் செயற்கைக்கோள்களையும் அவற்றின் ஏவு வாகனங்களையும் கூட குறைந்த செலவில் பெருமளவில் தயாரித்து கொடுக்க முடியும் என்று இந்த ஆய்வுக்குழுவும் அதன் ஆதரவாளர்களும் நம்புகிறார்கள் இவர்கள் முயற்சி வெற்றி பெற்றால் வணிக ரீதியிலான விண்வெளி சேவைகள் குறைந்த விலையில் சாத்தியமாவதோடு நீண்ட நாட்களாக ஓரங்கட்டப்பட்ட இந்த தீவுக்கு பெருமை சேர்ப்பதாகவும் அமையலாம் நிறைவாக அமெரிக்காவின் அடுத்த அதிபரை வரவேற்கும் பணிக்கரடியை பார்க்கலாமா சைபீரியாவில் உள்ள இந்த பனிக்கரடிக்கு டொனால்ட் ட்ரம்ப் கேக் வழங்கப்பட்டது ஒரு பூசணியை கொண்டு ட்ரம்ப் தான் தேர்தலில் வெல்வார் என்று இந்த கரடி முன்னரே கணித்ததற்காக இந்த பரிசு வழங்கப்பட்டதாம் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மீண்டும் திங்களன்று உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே